என்ன பண்ணீங்களா? எப்படி இன்டராக்ட் பண்ணனும்னு தெரியும்ல? தெரியும் சார். பண்ணிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன். ஓகே சார். ஓகே. எஸ் சார். எஸ் சார். உள்ள இருக்கறா? இருக்கற சார். போனே. சார். ஹாயா ஹீரோ. போன காரியம்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? உட்கார். நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியலையே. அத உங்களுக்கு விளக்கமா வேற சொல்லணுமா? சொன்னா தான தெரியும். ஆஹா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க எங்க போயிட்டு வர? அப்படி பார்த்தா ஒன்றும் செய்யலைன்னு அர்த்தமா?
ஸ்டார் ஹோட்டல்ல பப்ளிக் முன்னாடி ஒரு பொண்ண அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்க. அப்படி என்ன அவ தப்புண்ணா? அவ இல்ல. அவ. சரி. ஜெண்டர் பத்தி கவலை இல்ல. அத விடு. வேற என்ன பண்ணாங்க? வேற ஒண்ணும் பண்ணலையே. நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. ஆமா. அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணும்போது தடுத்தா? அதா நடக்கும். ஏ? நீங்களா இருந்தா கூட அத தான செஞ்சிருப்பீங்க. சரி அத விடு. அது மட்டும் தான் செஞ்சீங்க. அங்க வர்க் பண்ணிட்டு இருக்கிற ரெண்டு ஸ்டாஃப் அடிக்கல நீ. ஸ்டாஃப்ங்கற பேர்ல 10 குண்டாஸ் வெச்சிருக்காங்க. அதுல ரெண்டு பேர் தான் அவனுங்க. ஓ. அவங்க எல்லாம் குண்டாஸ் இல்ல. ஓகே. அங்க அவ்வளவுதான் நடந்துச்சு இல்ல? ஒரு பைய வந்து வாண்ட பேசி இருப்பானே. டேய் நில்லு நில்லு நில்லு. ஆ ஆ. அவன் வாண்ட என்ன சொன்னா? அந்த டிஸ்கோ சத்தத்துல எனக்கு ஒண்ணும் கேக்கல. நானும் டிஸ்கோதே போய் இருக்கேன்பா. அங்க பேசினதெல்லாம் எனக்கும் கேட்டிருக்கே. என்ன சொன்னான் அவன்? யார் ஃபங்க்ஷன்ல வந்து கலட பண்ற? ஒரு போன் 1 ஹவர்ல உன் வேலைய காலி பண்ணிடுவேன். நீ அடிச்ச பையனுக்கு தலையில 16 தையல் ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவனுக்கு ஒரு 15 வயசு தான் இருக்கும். அவெல்லாம் ஏன் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி குடுக்குறான்? அவனுக்கு வேண்டியவங்க யாராவது ஃபோன் பண்ணா அவன கொஞ்சம் கண்டிச்சு வைக்க சொல்லுங்க. ரொம்ப நல்லா பேச கத்துக்கிட்டப்பா. அங்க என்னால பேச முடியல. உன் மேல ஆக்சன் எடுக்க சொல்லி சொல்லிருக்காங்க. என்ன என்ன செய்ய சொல்ற? சொல்லு. டெல் மீ. தாராளமா ஆக்சன் எடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா எனக்கு பதில் சொல்ற வேலையாவது மிச்சம் ஆகும்ல? இல்ல. எடுங்க. தாராளமா எடுங்க. நோ நோ. நோ. குரு டோன்ட் கம் டு ஹேஸ்டி ஜெனரலைசேஷன். அங்க வா. ஏண்டா? ஏண்டா இப்படி பண்ற? சிட்டில 10,000 போலீஸ் இருக்கான். எல்லா வேலையும் நீயே செய்யணும்னு ஆசைப்பட்டா எப்படி? உன்கிட்ட மாட்டின அக்யூஸ்டுங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க தெரியுமா? நீ அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா உன் பொசிஷனே வேற. உனக்கு எவ்வளவு பெரிய போஸ்டிங் கிடைச்சிருக்கோம். என்ன செய்யறது? நீ என்னடா முரட்டுத்தனமா எல்லாரையும் டொப்பு டொப்புன்னு சுட்டுக்கிட்டு இருக்க. நல்ல போஸ்டிங் போயிடுதே. என்ன போஸ்டிங்ல இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல. நல்ல போலீஸ்காரனா இருக்கல்ல அதுவே போதும். ஹார்ட். யா. இந்த சிட்டில லாஸ்ட் 6 மந்த்ஸா ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்க நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. அவ்வளவு ஏன்? ஏன் ஸ்டேஷன்ல கூட 5-6 கம்ப்ளைன்ட் வந்திருக்கு. நம்ம கவர்மெண்ட் லாண்ட் ஆர்டர் காப்பாத்த சொல்லி நம்ம கையெல்லாம் ஊத்து விட்டுருக்கு. அப்படி இருந்தும் கூட பழைய இரும்பு கடையெல்லாம் பாம்பு வெடிக்கிற அளவுக்கு வெப்பன்ஸ் எங்கிருந்தோ சீப்பா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி எவனோ ஒருத்தா இருக்கான். அவனைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். போன மாசம் கூட 10 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண ஜட்ஜும் சென்டென்ஸ் கொடுத்துட்டாரு. என்னாச்சு? அடுத்த நாளே அத்தனை பேரும் ஜெயிலிருந்து தப்பிச்சுட்டாங்க. இப்போ கமிஷனர் கிட்ட இருந்து ஒரே பிரஷர் அவங்களை பிடிக்க சொல்லி. ஏன் நீங்க கூட 3 தடவை ஃபோன் பண்ணி என்ன சத்தம் போட்டிருக்கீங்க. அது விஷயமா தான் இப்போ ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த கும்பல உங்ககிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். யாரு? நீ என்கிட்ட ஒப்படைப்பிய? குரு நீ செய்யறது தப்புன்னு சொல்லலை. த வே யூ ஹேண்டில் அந்த ஸ்டைல் தான் எனக்கு பிடிக்கல. முடிஞ்சிடுச்ச? அப்போ நான் கிளம்பலாமா? என்ன கடமை அழைக்குதா? கடமையில் நாளைக்கு என்ன நாள் மறந்துட போறீங்க? அப்புறம் வீட்டில் என்னால் பதில் சொல்ல முடியாது. நம்ம பிரியா பர்த்டே தானே? நான் மறக்க மாட்டேன். நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நான் தத்து பிள்ளையா இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் எனக்கு அப்பா. சார் என்னதான் அடிச்சாலும் ஒரு வார்த்தை கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் சார். இவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். அவங்களோட சேர்ந்து நீயும் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்க. உன் மேல இருக்கிறது சின்ன கேஸ் தான். அதை நான் பாத்துக்கிறேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டா நீ வெளியே போயிடலாம்.
கழுது கட்டா குட்டிச்சோறு அதெல்லாம் எங்க இருக்கும் குப்பத்துல தான் ஏதோ பெரிய வேலை வந்திருக்கான் காசு பணம்லாம் தராங்களா எல்லாரும் சேர்ந்து செய்கிறாங்களா எந்த குப்பம் ஈசிஆர் ரோட்ல இருக்கிற நீலாங்கிற குப்பம் தான் மாதவன் நீங்க அந்த பக்கம் பாருங்க சரி சார் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக சர்ச் அவுட் பண்ண சொல்லுங்க ஒரு இடம் கூட விடக்கூடாது இந்த பார் சார் கூட்டத்தை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க ஆஃபீஸ் கூட்டத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலும் இருக்கலாம் யார் மேலே சந்தேகம் வந்தாலும் வேன்ல ஏத்துல நீங்க என்ன நடந்ததுன்னா இப்ப என்ன சொல்ல முடியும் இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு விவரமா சொல்ல முடியும் அப்ப குழந்தைய சாகறத வேடிக்கை தான் பாப்பீங்க ஷட் அப் போய் சே ஷட் அப் என்னடா பேசுறேன் மைக் புடிச்சு கேள்வி கேக்கதா தெரியும் உனக்கு வேற என்ன தெரியும் அனன்ஸ்னால இப்படி எமோஷனா ஆ சாரி சாரி இனிமே சிட்டில எந்த மூலையில இந்த மாதிரி தப்பு நடக்காது அதுக்கு எங்க டிபார்ட்மென்ட் பொறுப்பு ஓகே Thank you.
Oh,
ஓரத்தில் வாழிற மனுஷனே சொந்தம் ஆக்குங்கடா. அன்பு இல்லாம அகிலந்தா சுத்தாது, அன்ப எல்லாரும் பேசுங்கடா. அடி அடங்கிற வாழ்க்கை இல்லாடாம பொறுப்பா வீட்டுக்கு போராடுடா. மனம் இருந்த குணம் இருந்த பார்த்து விளையாடுங்கடா. அப்பா இது வேற அப்பப்பா அடைச்சுக்குது. Thank you.
வெளியாடு கப்பாரு. கார்ல நீ மாப்பிளை போவந்தா நினைச்சேன். இப்படி டிரைவரா போவும் நான் எதிர்பார்க்கலடா. ஆசைப்படுறதுக்கு அதிர்ஷ்டம் தேவையில்லடா, ஆனா அடையறதுக்கு அதிர்ஷ்டம் தேவை. அது எனக்கு போறடா. வண்டி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து நீ லேட்டா வந்தா எப்படி ரா? துரு துரு எல்லா வேலையும் எழுதி படிச்சு வேணா உங்க மனுப்புல எங்கன்னு கேட்காத ஆளே இல்ல தெரியுமா? வந்துட்டல மாமா, நான் பாத்துக்கறேன். போ 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 வேலை பாரு, போ 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 போ. நீ எப்ப வந்த? மாப்பிளன்றீங்க, யாரனே அது? என் தங்கச்சி பையனா? ஆட சொந்தத்துல மாப்பிள வெச்சிட்டு வேற மாப்பிள ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே மாப்பிள வெச்சிட்டு வெளிய அட போயா? அவனே கார் மெக்கானிக்கா இருக்கான், அவனுக்கு போய் பொண்ணு குடுக்க சொல்றா. அதானே வசதி இருந்தா நீங்க விட்டுப்பீங்களா? வளைச்சு போட்டுக்க மாட்டீங்க? இதாயா கூட வந்து வேட்டிக்கல வெடி வைக்கறங்கிறது. இங்க என்ன வெட்டியாட்டி பேசிட்டு இருக்கியா? மாப்பிள வந்தாரு, வா வா வா. என்னடி இது? தூக்க மாத்திர முழு அட்டை முழுங்கிருக்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு எட்டு, எட்டு தானடி இருக்கு, மத்த ரெண்டு எங்க? முழுங்கிட்ட அறிவு இல்ல உனக்கு? தட்டி விட்டதும் இல்லாம கேள்வி வேற கேக்குறியா? இப்ப நான் எப்படி சாகுறது? அடிச்சு கொன்னுடுவேன். என்னடி உன் பிரச்சனை? ஏதோ சாப்பிடுறதுக்கு ஆசைப்படுற மாதிரி சாகிறதுக்கு ஆசைப்படுறன்ற என்னடி குறைச்சல் உனக்கு? மாமா எவ்வளவு நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காரு கல்யாணத்தை, கேக்குறேன்ல என்னடி உன் பிரச்சனை? என்ன நான் ஒருத்தர் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன், அவரே எனக்கு இல்லைன்னு அப்புறம் நான் இதுக்கு உயிரோட வாழணும்? என்ன லவ் பண்றியா? நீயா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா வாழலாம்னு ஆசைப்பட்டேன்,
என் ஆசை தான் நடக்கல. அவளாவது ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டுமே. முதல்ல கண்ணை தொட, கண்ணை தொடன்னு சொல்றேன்ல, அவர் யாருன்னு சொல்ல, நான் சேர்த்து வைக்கிறேன். நிஜமா? சத்தியமா? என்ன மாப்பிள்ள வைக்க தானே 2,00,000 மொத்தம் கொடுத்து தானப்பா. டேய் 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 என்னடா பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் கலஞ்சிட்டு இருக்க. விஷயம் தெரியாத உங்களுக்கு என்ன சொல்றா? மாப்பிளைக்கு போட வச்சிருந்த வைர மோதிரத்தை காணோம். டேய் 2,00,000 மொத்தம் காணோம். இவ்வளவு மெல்லவா சொல்றியடா? இல்ல, மாப்பிளைக்கு போட வச்சிருந்த வைர மோதிரத்தை காணோம். 2,00,000 வைர மோதிரத்தை காணுமா? என்னது 2,00,000 போச்சா? அட பாவிகளா, அதுக்காக தானே அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். டேய் அம்மா நல்லா தேடுமா, என் பொண்ணோட வாழ்க்கை போயிருமா? தேடுமா? டேய் யாரையும் வெளியே விட்டுறாத. பாத்தியா, கல்யாண பொண்ணை காணும்னா கூட கண்டுக்க மாட்டானுங்க. மோதரனவனே அவன் அவன் குடிஞ்சு குட்டிக்காரன் அடிக்கிறான் பாரு. சரி வா, இந்த கேப்ல நம்ம எஸ்கேப் ஆகும். அண்ணா நல்லா தேடுங்க. அக்கா நல்லா தேடுங்க. ஆ ஏய் நீ வா. அக்கா நல்லா தேடுங்க. ஏய் நீ வாடி. அக்கா என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள மாப்பிள வைர முகத்தை காணும், பிரச்சனையா இருக்கு, போய் தேடுங்க. போங்க போங்க. நீ வாடி, நீ தேடு. போ வா வா வா. விட மாட்டான்டா இந்த ஜெயசூர்யா. யாருகிட்ட இந்த ஜெயசூர்யா? மொப்ப நாய விட மோசமானவன்டா. மோந்து பார்த்தா அது மோரத்தை கண்டுபிடிக்க விட மாட்டேன். ஒரு பய ஒரு பய ஒரு பய வெளியே போக முடியாது. ரெண்டு பேரா வர்றான்? டேய் ஏன் வரங்க முன்னாடி கூட்ட? எங்க போற? இவன் கிட்ட மாட்டணுமா? ஐ மோதரம் அது உனக்கு. அப்ப இந்த பொண்ணு உனக்கு இல்ல. சூப்பர் ஐடியா. டேய் யாரு கிட்ட உனக்கு? டேய் எங்க போய் உன்ன விட மாட்டேன்டா. டேய் ஏன் சட்டைய உருவு வேட்டிய உருவு? அம்மனமா வந்தாலும் அருவாலோட தானே வருவேன். விட மாட்டேன்டா, விட மாட்டேன். என் செல்போன்ல அவுட் கோயிங் இல்ல. வாளுக்கு முதல்ல இந்த பிசி ஓலேந்து ஃபோன் பண்ணு. போ. போய் பண்ணடி சீக்கிரம். மாமா, அவங்க வீட்ல வேற யாராவது எடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு மாமா. நீங்களே பேசுங்களே. சரி கொடு. ஒரு நிமிஷம், இது வேற நேரம் கிட்ட நேரத்துல யாரும் போய் பாரு. ஏய், அவர் பேர் என்ன சொன்ன? அவருக்கு உன் பேர் தான் சக்தி. சக்தியா? ஹலோ ஹலோ, சக்தி இருக்காருங்களா? இல்லையே, வெளியே போயிருக்காரு. நீங்க? நான் ஒரு ஃப்ரெண்ட் பேசுறேன். நீங்க? ஃப்ரெண்டா? சொல்லுங்க. நான் அவரோட வைஃப் பேசுறேன். வைஃபா? என்னங்க உளறீங்க? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நான் சக்தியோட வைஃபா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையா? உன் சக்தி என் மாமன் பொண்ணை லவ் பண்ணி இவன் அவனுக்காக உயிர் கொடுக்கணும்னு துணிச்சிட்டா. இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம். நான் வேற அவளை மண்டபத்துல தூக்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, அந்த ஆள் இப்படிதான். இதுக்கு முன்னால இதே மாதிரி நிறைய பொண்ணுகளை ஏமாத்தி இருக்காரு. ஏய், என்ன அசால்ட்டா சொல்ற? இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு பொம்பளை. இப்ப சொல்றேன் கேட்டுக. அவன் மட்டும் என் கையில கடைச்சான் கண்டன்னா சொல்லிட்டேன். ஹலோ மிஸ்டர், தப்பு என் புருஷன் மேல மட்டும் இல்ல, உன் திவ்யா மேலயும் தான். பெருசா பேச வந்துட்ட? கல்யாண மண்டபத்துல இருந்து ஒரு பொண்ணு எவன் கூப்பிட்டாலும் ஓடி வந்துருவாடா. இப்ப உன்னோட கூட தான் ஓடி வந்திருக்கா. அவ மட்டும் என்ன ஒழுக்கமா? என் திவ்யாவை பத்தி தப்பா பேசுனேன், அவ்வளவுதான். என்ன, ஏன் திவ்யா ஏன் திவ்யான்னு உன் பொண்டாட்டிய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? உங்களுக்குள்ள ஒண்ணும் இல்லங்கிறதுக்கு என்ன கேரண்டி? அடச்சி வாய மூடு. நான் அவளை சின்ன வயசுல இருந்து உயிருக்கு உயிரை லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னையவே அவ ஒரு நாள் கூட திரும்பி பார்த்தது கிடையாது. போயும் போய் உன் புருஷன மாதிரி ஃப்ராட நம்பரா பாரு. சின்ன வயசுல இருந்து லவ் பண்றியா? இதுவரைக்கும் சொல்லலையா? இப்பவும் சொல்லலன்னு வச்சுக்கோ, நீ திரும்பி பாக்குறதுக்குள்ள கார்ல வேற எவன் கூடியாவது ஓடி போயிடுவா. சீக்கிரம் இந்த கால கட் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு கால் கட்டு போடுற வழிய பாரு. என்ன
சத்தத்தையே காணும் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறியா பத்து பேர் அடிக்க சொன்னாலும் பழிச்சு நடிச்சிருவேன் இந்த லவ் கிவ் நேர்ல சொல்றதுனா சிக்க நேர்ல என்ன பயமா இருந்தா போன்ல சொல்லு போன்லயா ஆமா சும்மா சொல்றா மாமா மாமாவா என்ன என்ன மாமான்னு கூப்பிடுற பின்ன உன்ன சின்ன வயசுல இருந்தே மாமா தானே கூப்பிடுறேன் ஓ மனசுல இருக்கிற காதல வெளிய கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு இப்போவும் நீ உன் காதல சொல்லலன் பை நிஜமாவே கார் எடுத்துக்கிட்டே வேற எவன் கூடியாவது ஓடிடுவேன்
சாரி மேடம் தெரியாம புடிச்சிட்டேன் மாமா தொட்டுட்டு விட்டுட்டு ஓடாதீங்க மாமா அட புள்ள கரகாய் பா நான் கேட்ட கட்டை இதுதான் இத விட்டு அவள தேற நீ ஏ இது கட்டை இல்லடா கறி கட்டை விடு என்ன விட்டு போ வா 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 டேய் டேய் யோ மாமா உன் பொண்ணு அடிடானே போச்சே மாமா டேய் சக்தி சீலர் கால் பண்ணி பாறா எங்கிருந்தோ இங்க வந்து லேண்ட் செட்டில்மெண்ட்ங்கற பேர்ல சீட்டிங் அட பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீ வெறும் வால உன் தலை எங்கடா என் தட ஒண்ணு மொக்கல்லடா எம்எல்ஏ ஏழுமலை என்ன பயந்துட்டியா பயமா பயமே இந்த குருவை பார்த்து பயப்படுடா தப்பு செஞ்சா அவன் கடவுளே இருந்தாலும் விட மாட்டான்டா இந்த குரு போனடி உங்க அப்பனா தான் இருப்பான் எடு மாமா இதுக்கு பயமா இருக்கு நீயே பேச நேர்லயே ஒண்ணும் பண்ண முடியல போன்ல என்ன பண்ணிட போறோம் உங்க அப்பன் பேச அப்பாவ மரியாதை இல்லாம பேசாத மாமா ஆ சரி சரி பேசு அப்பா ஹலோ ஹலோ யா ஹலோ 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 நான் டாக்டர் சத்யா பேசுறேன் என்ன மாமா உன் போன்ல யாரோ ஒரு பொண்ணு பேசுறா ஹலோ ப்ளீஸ் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்ன நாலஞ்சு பேர் கொண்டு வந்து எங்கயோ அடைச்சு வச்சிருக்காங்க ஏய் போன் குடு இந்த ஹலோ யாரு சார் சார் ப்ளீஸ் சார் நீங்க அது கொஞ்சம் கேளுங்க இன்னைக்கு காலையில எங்க வீட்டு வேலை கறிய கொண்டுட்டு என்ன நாலஞ்சு பேர் கடத்திட்டு வந்து எங்கயோ அடைச்சு வச்சிருக்காங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் சார் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ் என்னது கிட்னாப் பண்ணிட்டாங்களா ஹலோ சன் டிவி காமெடி டைம்ல இருந்து பேசுறீங்களா இத பாருங்க நானே பெரிய ட்ராஜடி டைம்ல இருக்கேன் உங்க கூட பேச டைம் இல்ல ப்ளீஸ் நீங்க வேற யாருக்காவது ஃபோன் பண்ணிக்கங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சார் ஃபோன் வச்சிராதீங்க ஃபோன் வச்சிராதீங்க நான் சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மை என்ன நம்புங்க ப்ளீஸ் ஐயோ பாருங்க நீங்க சொல்றது நம்பர் தான் இல்லையா எனக்கு தெரியல நான் சொல்றது நம்புங்க எங்களை வெட்டிறதுக்காக ஒரு கும்பல் வீச்சரவோட சுத்திட்டு இருக்கு நாங்க ஊரே விட்டு ஓடிட்டு இருக்கேன் போன வைங்க முதல்ல ஐயோ இது பாருங்க என்ன அடிச்சு வச்சிருக்கிற ரூம்ல இருந்து போன அடிச்சு உடைச்சிட்டாங்க உடைஞ்சு போன போனை ஒரு மணி நேரமா ஒவ்வொரு வயரை கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி கடைசியில உங்க போனுக்கு தான் லைன் போயிருக்கு டைம் செஞ்சு நீங்க போன வெச்சிராதீங்க என்ன மாமா நீங்க ஒரு பொண்ணு கிட்ட இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கீங்க இருடி ஹலோ உங்களுக்கு உதவி செய்யற நிலைமை இல்ல நான் இல்ல தயவு செய்து ஆளை விடுங்க ஹலோ போன் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் நீங்க இப்ப போன் வெச்சிட்டீங்கனா மறுபடியும் எனக்கு லைன் கிடைக்குமா கிடைக்காதானு கூட எனக்கு தெரியாது இத பாருங்க நானே பெரிய பிரச்சனையில இருக்கேன் சொன்னா புரிஞ்சுக்குங்க போன் வைங்க புரிஞ்சுக்கோயேடா என்ன கொல்ல பாக்குறாங்க சாரி 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 உங்க பேர் என்ன பேரா பேர் எதுக்கு சொல்லுங்களே ப்ளீஸ் சக்தி இப்ப என்ன அதுக்கு இது பாருங்க சக்தி நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டேன் நீங்க என்ன நம்பலனா கூட பரவாயில்ல ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு 10 மினிட்ஸ் 10 நிமிஷம் எனக்காக வேஸ்ட் பண்ணதா நினைச்சுக்கோங்க நீங்க போற வழியில ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட உங்க போனை கொடுங்க போதும் நான் அவர்கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் நான் நிச்சயமா உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் ப்ளீஸ் நான் கடவுளை பார்த்ததில்ல உங்களையும்
பார்த்ததில்ல. ஆனா இந்த நிமிஷம் நீங்க தான் எனக்கு கடவுள் மாதிரி. எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சக்தி. சரி, போலீஸ் ஸ்டேஷன் போறேன். மாமா, போலீஸ் ஸ்டேஷன் கா. உனக்கு எதுக்கு மாமா தேவையில்லாத வேலை? இருக்கிற பிரச்சனை போதாதா? விடுதலை செய், விடுதலை செய். தலைவரே விடுதலை செய். விடுதலை செய், விடுதலை செய். தலைவரே பத்தல ஊரே தீபத் தெரியும். எதிர்க்கட்சி எம்எல்ஏ வரலாம். ஆனா சிட்டிங் எம்எல்ஏ ஊனால ஒண்ணும் தெரியுமில்ல. நீ சிட்டிங் எம்எல்ஏ வரலாம்டா. ஆனா சீட்டிங் எம்எல்ஏ. அதனால தான் உன்னை நான் தூக்கி உள்ள போட்டுட்டேன். தோடா, நான் பண்ண தப்பை எப்படி நிரூபிக்க போறேன்? சாட்சி இல்லாம அரெஸ்ட் பண்ண கூடாது தெரியுமில்ல. என்ன மீறி என் ஏரியால எனக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு எவன் இருக்கான்? ஏய் கோவிந்த். ஐயா. என்னடா பண்ண? மரடறங்கய்யா. யார பண்ண சொன்ன? எம்எல்ஏ சாருங்க. டேய் ஐய் முஞ்சகட. என்ன யாரு கருப்பு? என்ன கேஸ்ரா சொல்ற சார் கிட்ட? எப்பா இங்க என்ன நடக்குது? ஊரெல்லாம் உன்ன நல்ல போலீஸ்காரங்கன்றானுங்க. நீ என்னடா எனக்கு எதிரா ஏகப்பட்ட போலீஸ் சார்ஜ் ரெடி பண்ணிருக்க? அதெல்லாம் நல்லவங்களுக்கு தான்டா. உன்ன மாதிரி கேடிங்களுக்கு எல்லாம் இப்படி தான் கிரிமினலா யோசிக்க வேண்டியிருக்கு. ஹலோ ஹலோ. நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். திவி நீங்க ஏறிடி, நான் உள்ள போயிட்டு வரேன். உன் மேல ஒரு கண்ணு வச்சிட்ட. வெளியே வந்து பாத்துக்கிறேன். நீ என் மேல கண்ணதண்டா வைப்பேன். நான் உன் மேல கண்ணைய வைப்பேன். ஏன்னா நான் லைசன்ஸ் உள்ள ரவுடிடா. சந்தியாவா கிட்னாப் பண்ணிட்டாங்களா? லைன்ல இருக்காங்க சார். உங்ககிட்ட ஏதோ கம்ப்ளைன்ட் பண்ணுன்றாங்க. பேசுங்க சார். என்னையா கடத்திட்டாங்கங்கற? லைன்ல இருக்காங்க. எனக்கு புரியல. நீங்களே பேசுங்க சார். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். இன்ஸ்பெக்டர் சார், நான் டாக்டர் சந்தியா பேசுறேன். என்ன நாலஞ்சு பேர் கடத்தி கொண்டு வந்து எங்கயோ அடைச்சு வச்சிருக்காங்க. எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். பதட்டப்படாதீங்கம்மா. எங்க இருந்து கடத்துறாங்க ஃபர்ஸ்ட்? உங்க அட்ரஸ் சொல்லுங்க. M25 பை 4 25th கிராஸ் ஸ்ட்ரீட் பெசன்நகர் சென்னை 90. ராஜகம் ஓடிங்க. போலீஸ் ராஜகம் ஓடிங்க. எங்க இருக்க அவன் புடிச்ச? எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? அவரே இது கேக்குறீங்க? இப்ப இல்ல, உன் புருஷனையும் கொண்டு வந்துட்டு மொத்தமா சொல்லு. எங்க இருக்கான் புருஷன் சொல்லு? எங்க இருக்கான் புருஷன்? தமிழ்நாட்டு பொண்ணு இல்ல, அதான் புருஷனை காப்பாத்துறேன். அவன் என்கிட்ட ஒளிஞ்சு விளையாடுறான், நான் உன்ன வச்சு விளையாடுறேன். உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் பேர் கூட டேய் அவன் பேர் என்னடா? ராகுல்லா? ராகுல் 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 நுங்கம்பாக்கம் டான் போஸ்கோல மூணாவது படிக்கிறான். டேய் டைம் என்னாச்சு? 12:12 லஞ்ச் டைம் இல்ல. பாவம் குழந்தை வெயிட் பண்ணு, போய் கூட்டி வந்துறேன். பை. டேய் அவரோட பண்ணிடாத, அவன் சின்ன குழந்தை, அவரோட பண்ணிடாத, அவரோட பண்ணிடாத. நான் ஸ்கூலுக்கு போறேன், கோட் அழுக்கு பண்ணாத. கையடுமா? சொன்ன உடனே கேக்குறியே. Thank you. டேய் ஓடி. ஏய் ஓடி. ஏய் இது என்ன? நீ கொட்டை ஒன்னு பண்ணிடாதீங்க. தலை வச்சிருங்க, தலை வச்சிருங்க.
ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், என் பையனை கடத்திட்டு போயிருக்காங்க. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் ப்ளீஸ் சார். ஹலோ இல்ல நான் சக்தி பேசுறேன். நீங்க எதுக்கு போன வச்சிருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் கிட்ட போன கொடுங்க. இல்லங்க, இங்க ஸ்டேஷன்ல ஒரே கலவரமா இருக்கு. இங்க கால் அட்டென்ட் பண்றது கூட யாருமே இல்ல. இவ்வளவு சீரியஸான நிலைமையில நான் இருக்கேன், இப்போ அதை நீங்க நம்புறீங்களா? உங்களை விட்டா எனக்கு வேற வழி இல்ல சக்தி. நீங்க தான் எப்படியாவது என் பையனை காப்பாத்தணும். எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது சக்தி. ப்ளீஸ் ப்ளீஸ் சக்தி, எப்படியாவது காப்பாத்துங்க. சரிங்க, உங்க பையன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறான் சொல்லுங்க. அம்மாவோட பையனை கடத்த போறாங்க. அவங்களுக்கு முன்னாடி போய் அந்த பையனை நம்ம காப்பாத்துறோம். அட ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்ணியாச்சுல, போலீஸ் பாத்துக்கோ, கார் திருப்பு. அடுத்தவங்க ஆபத்துல இருக்கும்போது காப்பாத்துறவன் தாண்டி ஆம்பள. நீ என்ன விரும்பற தெரிஞ்சா நான் உன்னை காப்பாத்துறேன். வாய் மூடிட்டு வா. ஏதாவது சொல்லி வாய் அடைச்சிருவியே. கூல் வாட்ச்மேன் சொன்ன போக்கில விதான. ஹலோ, வீட்ல அந்த பையனோட போட்டோ இருக்கு. அது உடனே என் செல்லுக்கு எம்எம்எஸ் அனுப்பு. அவனை காரில் இருக்க சொல்லு. வாங்க, கம் ஆன் பாய்ஸ், ஹரி அப் ப்ளீஸ். ஆ, அந்த பக்கம் பைய போட்டோ பாத்தீங்களா? எங்க இருந்தாலும் தூக்குங்க, யாரா தடுத்தா தடுக்கறனு தூக்குங்க. ஓகே சார். Even boys, yeah? Ah, go, 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 go fast. சார், நீங்க செல்போன்ல காட்டின பையன் போட்ல போயிட்டு இருக்கான் சார். நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். எப்பயாவது அவங்க கிட்ட போய் பையனை காப்பாத்திருக்க ப்ளீஸ் சக்தி. எதிர் விசாரிங்க டோக்கன் இருக்கா? ஏய் கேட்ட அடிக்க. ராகுல், ராகுல். ஹலோ ஹலோ, நீங்க யாருங்க? முதல்ல தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ராகுல். எங்கங்க இப்பதான் போட்டிங் போயிருக்கான். உங்களை கிட்னாப் பண்ணவங்களை ஒருத்தன் கோட்டு போட்டிருந்தா. ஆமா. ஏய், போன் பண்றேன். Thank you.
ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ, அம்மா கூட போட்ல வரியா? சார் வண்டி எடுத்துட்டு கரைக்கு வாடா. வந்துடுறேன் சார். ஏட்டையா, அந்த பெண்டிங் சம்மன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. அட, நடந்த கலவரத்துல இந்த கிட்னாப்பிங் கம்ப்ளைண்ட் பார்த்துட்டோமே. சக்தி, என்னாச்சு? ஏன் மூச்சு வாங்குது? நோ பார்க்கிங்ல கார் வச்சிருந்தா காரை தூக்கிட்டு போயிட்டாங்க. போன்ல வேற சார்ஜ் எங்க கிட்ட இருக்குங்க. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற சக்தி, ஆனா எனக்கு வேற வழி இல்ல. கால் கட் ஆகிறதுக்குள்ள எங்கயாவது போய் இமிடியேட்டா சார்ஜ் பண்ணுங்க ப்ளீஸ். ஏச்சாதீங்க. ரிசீட் கால்ஸ் நீங்க பண்ண நம்பர் இருக்கு. ஒருவேளை லைன் கட் ஆச்சுனா நான் திருப்பி கால் பண்றேன். வேணா வேணா. நீங்க எங்கயாவது பேரலல் லைன் இருந்ததா அப்புறம் நான் மாட்டிப்பேன். நீங்க எங்கயாவது போய் சார்ஜ் பண்ணுங்க ப்ளீஸ். கவலைப்படாதீங்க. உடனே சார்ஜ் போடுறேன். கேடு போலர்க்கே. மாமா, அங்க பாரு ஷோரூம். சீக்கிரம் வா. மேடம், அர்ஜென்ட் சார்ஜர் வேணும். அங்க கேளுங்க. மாடல்ல எக்ஸெப்ட் சார் சார், அர்ஜென்ட் ஒரு சார்ஜர் வேணும் சார். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க சார். எஸ் மேடம். நீங்களா ஒரு சார்ஜர் கொடுங்க சார். எங்க சார்? இந்த செல்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு மேடம். டபுள் கேமரா இருக்கு. அர்ஜென்ட் ஒரு சார்ஜர் கொடுங்க. டூ கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த செட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. ஏங்க ஒரு சார்ஜர். என் டியூட்டி டைம் முடிஞ்சிடுச்சு. வேற ஆள் வரவங்க கொஞ்சம் ஒரு சார்ஜர் கொடுத்துட்டு போங்களேங்க. எஸ் மேடம். ஆ. டேட் போல இருக்கு டிவி. உன் புருஷன் வெளிய போயிட்டான்ல. நீ ரெடி ஆகிரோ. நான் கரெக்ட்டா வந்துருவேன். மாமா எங்க போற? சார், செல்போன் சார்ஜர் வேணும் சார். அர்ஜென்ட்டா வேணும் சார். நீங்க எவ்வளவுமே கண்டுக்க மாட்டேங்கறா சார். நீங்களாவது ஒரு சார்ஜர் கொடுங்க சார். ப்ளீஸ் சார். ஆ சார், சார்ஜர் கொடுக்க போறீங்களா இல்லையா? ஐயோ, இன்னும் என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? நான் நோ மோர் பிரேக்கிங். உனக்கு ரொம்ப அர்ஜென்ட் நினைக்கிறேன். இது என் பர்சனல் சார்ஜர். இது யாவது உடனே எடுத்துக்கிட்டு போப்பா. இந்தாங்க சார்ஜர் காசு. ரொம்ப தேங்க்ஸ் பட்டா. என்னது சார்ஜருக்கு? ஓகே, உடைச்சதுக்கு. Thank you.
எஸ் இன்ஸ்பெக்டர். டாக்டர் சந்தியா இருக்காங்களா? நான் தான் சந்தியா. நீங்க டாக்டர் சந்தியாவா? அதுல என்ன இன்ஸ்பெக்டர் டவுட் உங்களுக்கு? இன்னைக்கு மார்னிங் நீங்க கிட்ட போன்ல பேசுனீங்களா? நானா? நான் எதுக்கு இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ணனும்? உங்களுக்கு வேண்டாதவங்க யாரோ ஃபோன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரிமோட் ஏரியால வேற இருக்கீங்க. கேர்ஃபுல்லா இருங்க. வெளியூருக்கு எங்கயாவது போனா கூட ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. உங்க சேஃப்டிக்காக சொல்றேன். ஓகே சார். மஞ்ச சட்டக்காரன் எம்எல்ஏ ஆளா இருப்பானோ? நம்மள இப்படி சுத்தல விட்டால கையில மாட்டட்டோம். மாவனை வெச்சுக்கற என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. காலையில டாக்டர் கடத்துனத பப்ளிக் யாரோ வாட்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் என்குயரிக்காக வந்துட்டு போனாரு. டோன்ட் வரி, நான் சமாளிச்சு அனுப்பிட்டேன். ஓகே. அண்ணே, ஒரு முக்கியமான கால் கட் ஆகுது. சார்ஜ் போட்டு வா. அந்த பிளக் பாயிண்ட்ல போடுங்க. புருஷன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நீ புள்ள கிட்ட போலாம். சொல்ல மாட்டேன். பையனுக்கு பயங்கர மூளை. நல்லா படிப்பான்னு சொன்ன. மூளையை பாக்குறியா? எங்க இருக்கான் புருஷன்? சபார் வழக்கமா நான் பொறுமையா பேசுறேன். இப்ப பொறுமையா பேசுறதுக்கு நேரம் இல்ல. எங்க இருக்கான் புருஷன்? புல்லட் துப்பாக்கியில இருக்கணுமா? இல்ல உன் புள்ள உடம்புல இருக்கு. சொல்லு சொல்லு. ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரி. முதல்ல பாட்டு நிறுத்துங்க. அட சவுண்ட் அது கம்மி பண்ணுங்க. நான் ஸ்டக் ஆயிச்சு சார். என்னது ஸ்டக் ஆயிடுச்சா? உங்களுக்கு தேவை ஏன் புரிஞ்சத தானே அவர் எடுத்த சொல்லிட்டல்ல. ஏன் என் புள்ளை என்கிட்ட இருந்து பிரிக்கறீங்க? அது சவுண்ட் கேக்குற மாதிரி இல்ல. எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு. ஆமா கேட்டுச்சு. சத்தி சத்தி லைன்ல இருக்கீங்களா? உங்களுக்கு முன்னாடி நீங்க அவரை போய் பாக்கலன்னா அவரை மட்டும் இல்ல, நான் என் குழந்தை யாருமே உயிரோட இருக்க முடியாது. எந்த ட்ரெயின்ல வராரு சொல்லு. நெல்ல எக்ஸ்பிரஸ் சக்தி. சரி நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஸ்டேஷன் போறேன். அடோ அடோ அடே எக்ஸ்பிரஸ் போடுனே. ஸ்கூல் சவாரி பாசே ஆள் இருக்கா? திரி வா சீக்கிரம். எக்ஸ்பிரஸ் போறதுக்கு ஓடிய வர சொல்றியா? மாமா ஏதோ ஆட்டோ கிடைக்கும் பா. அண்டவா, இந்த காரை வாங்கின நேரம் இதில் சம்பாரிச்சு ஒரு 9 காருக்கு ஓனர் ஆயிடணும். ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமே வதேனாஹப்னோதி சர்வம் ஜயதி. இதை வச்சு வண்டி எடுங்கோ. இதை வச்சு இந்த வண்டி எடுக்கிறத விட இதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புதுசாக ரெண்டு வண்டியை வாங்கிடுவேன். வண்டியில் விடுங்கோ, செயினை விடுங்கோ, திஸ்டி போகும், வண்டி எடுங்கோ. இதோ பெரியவா சொல்கிறீங்க. லாபம் 1, லாபம் 2, லாபம் 3, லாபம் 4. என்ன ஒரு லாபம் ஓடிடுச்சு. இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. கொஞ்சம் பொறுத்து கடி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் ஆகணும். சார் சார், உங்களுக்கு கார் ஓடுறீங்களா? தெரியும். இந்த பழம் கீழே வச்சா உருண்டு உருண்டு ஓடுது. நான் பழத்தை வைக்கிறேன், நீங்க நசிக்கிறீங்களா? சாவி வண்டியில இருக்கு. இவங்களும் ஏறிக்கலாமா? முதல் சவாரி ஜோடியாவா? ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. ஆரம்பமே அமோகமா இருக்கு. பழத்தை மட்டும் கரெக்டா நசிக்கணும், அதான் நம்ம கான்ட்ராக்ட். உங்க பழத்தை கரெக்டா வைங்கண்ணே, எப்படி நசுக்கிறேன் பாருங்க. உங்க பழத்தை வச்சா நசுக்கு. ஓகேண்ணே. பழத்தை நசுக்குன்னா வரல நசுக்கிட்டு போறான்.
எப்படியோ உன திஷ்டி போச்சு. டேய் 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 வண்டி எடுத்தடா வண்டி எடுத்தடா. அடேங்க அக்க மக்க. நே ஓய் திஷ்டி போயிட்டா? ஆ காரே போச்சியா? அட கோயிந்தா. டேய் டேய் நீ தான வண்டி வாங்கன. நீ முன்னாடி கூட ஏத்துடா. டேய் டேய் நீ போடா. ஹலோ கவசரப்பட்ட உங்க கிட்ட நேரடியா மோதிராதீங்க. இந்த ஹஸ்பண்ட காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன செஞ்சாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு செய்ங்க. நீங்க ஃபாலோ பண்றது உங்களுக்கு தெரிஞ்சதுனா அவரே இந்த குழந்தைய என்ன எல்லாரையும் கொன்னுடுவாங்க. சரிங்க அண்ணே நெல்லை எக்ஸ்பிரஸ் அந்த பிளாட்ஃபார்ம் இரண்டாவது பிளாட்ஃபார்ம் பா வா. கடைசி ஒரு ஹாஸ்பிடல் போய்போது ப்ளூ ஷர்ட் போட்டுட்டாரு. சக்தி என்னாச்சு? என்னதான் நடக்குது? அவனை புடினா வந்து என்ன புடிச்சுக்கிற? எழுந்துடு. கமிஷனர் போலீஸ் கிரைம் பிரான்ச். இவன் ஒரு கிரிமினல், எஸ்கேப் ஆக பார்த்தான். இன்ட்ராகேஷனா கூட்டு போயிட்டான். காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்டீங்க. உங்க ஹஸ்பண்ட கடத்தல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க.
பண்ணிட்டாங்களா? What do you mean? அவங்க எல்லாம் போலீஸ்காரங்க. உங்க ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப உங்க ஹஸ்பண்ட் கிரிமினலா தான் இருக்க முடியும். அவரை காப்பாத்த சொல்லி என்ன பம்பல மாட்டி விட பாத்தீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? முடியாதுங்க. முதல்ல போனை கட் பண்ணுங்க. ஆளு விடுங்க. பேசஞ்சில என்ன கட் பண்ணிடாதீங்க. என் ஹஸ்பண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி கிரிமினல் கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல டாக்டர். அப்ப ஏங்க அவரை அரெஸ்ட் பண்றாங்க? சக்தி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என் ஹஸ்பண்ட் கிரிமினலா இருந்தா போலீஸ் என்னைய புளையோ எதுக்காக கடத்துறோம்? போலீஸ் தப்பான ஆளுங்க கிடையாது சக்தி. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நாங்க மூணு பேருமே தப்பிக்கலாம். இதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்றதா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். போலீஸ் தப்பானவங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா நீங்க பேசுறது வச்சு பார்த்தா நீங்க தப்பானவங்களா இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். உனக்கு இவருதான் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் எழுதுறீங்களே, உங்க கடமை உணர்ச்சி நான் ரொம்ப பாராட்டுறேன். யாரு போனா போட்டோம், ஓனர் நீ இருக்கல்ல சார். காரை பிடிங்கன்னா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. கம்ப்ளைண்ட் இல்ல பிரதர், ஃபைன். நோ பார்க்கிங்ல காரை நீ பார்க்கனா போலீஸ் சும்மா விட்டுருமா? 1000 ரூபாய் ஃபைனை கட்டு, இல்லனா சட்டம் தன் கடமையை செய்யும். உங்க சட்டம் நல்லா செய்யும் சார் கடமை. தட் இஸ் தமிழ்நாடு போலீஸ். ஹலோ, அப்படியே லைன்ல இருங்க, இங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. மாமா, சின்ன வயசுல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசைப்பட்டு வளர்ந்துட்டோம் மாமா. நான் அவளுக்கு முறை தானே, நீ ஏன் சேர்த்து வச்சிர மாமா? கொஞ்சம் எங்களை புரிஞ்சுக்கோங்க. கூட்ட நீ எங்க அடிச்சாலும் சரி, அந்த பொண்ணை நான் கட்டாம விட மாட்டேன். முதல்ல வேட்டிய கட்டுற. என்ன மாமே, அத்தைய விட்டுட்டு வேற யாரையோ வச்சிருக்கியா? என்ன இதெல்லாம் உனக்கும் தெரிஞ்சு போச்சா? ஊருக்கு தெரிஞ்சு போச்சா? தெரியல. சாரி, உன போய் அரான ஏமேல உள்ள போற கொண்டு புடிச்சு கண்ட வர போற. மாமா மச்சான் கூட பாக்க வளைச்சிட்டு இருக்கானே. டேய் டேய் டேய்!
என்ன பங்காளி கை இப்படி நடுங்குது? நான் அடிக்காதான் சொன்ன கேக்குறியா நீ? என்ன சித்தப்பு அடிக்க போறியா? பொண்ண தூக்கிட்டான் சித்தப்பு. தூக்குனது மாப்பிள்ள இல்ல பொண்ணு. முடிச்சிட்டீங்களாடா நல்லபடி அனுப்பிச்சிங்களா? உங்களை போய் கூட்டாந்த வண்டி எந்த பக்கம் போதுமா? இவ்வளவு கெட்டதுக்கு இந்த புதர்லயே விழுகலாம். சார், டிஜிபி ஆபீஸ்ல இருந்து இந்த கவர் வந்திருக்கு, வச்சுட்டு போங்க. ஹலோ, நான் தான்ப்பா பேசுறேன். என்னப்பா காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பிஸியா இருக்க போல இருக்கு. இது இது காலையில ஒரு எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதான் குட் குட் குட். நான் கவர் ஒன்னு கொடுத்து அனுப்பிச்சேன், பாத்தியா? பாக்கல. பாத்த பாக்கலையா? பிரிச்சு பார்க்க வேண்டியதானே. அந்த கவர்ல என்ன இருக்கும்னு தான் எனக்கு தெரியுமே. தெரியுமில்ல. அப்புறம் என்ன? பிரியாவுடைய பர்த்டே அன்னைக்கு. இந்த வருஷத்துக்குள்ள நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியா? ஞாபகம் இருக்கா? இப்போ எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. இந்த பார், பிரியாவுக்கு யார் அண்ணியா வரணும்னு அவள் டிசைட் பண்ணிட்டான். நாங்களும் அந்த பொண்ணை பார்த்தோம். பொண்ணு பேர் நீலா, பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா இருக்க. சரி, தங்கச்சி கிட்ட நான் பேசுறேன். ஏய் போலீஸ் மேன், ரொம்ப யோசிக்காத. ஓகேப்பா. Bye.
கைய வச்சிருக்க எப்படி கத்துற இதுக்கப்புறம் ரேப்பிங் பேப்பர் நியூஸ் டிவி ஃபிளாஷ் அவமானம் தாங்காம தற்கொலை புரியல சொல்றேன் வாழத்தண்டு மாதிரி இருக்கும் பொண்டாட்டிய துண்டு துண்டா உன் கையால வெட்ட வேண்டியிருக்கும் அவனுக்கு இன்னும் புரியல பொம்மை மாதிரி இருக்கும் பொண்டாட்டிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு உங்ககிட்டயே பணமா அனுப்புவேன்னு சொன்னேன் அவங்க என்ன காரியம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது சொல்ல முடியாது அசிக்கும் பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க கையில இருக்கிற ஆதாரத்தை கொடுத்துக்கோ கண்டிப்பா தப்பிடுவானுங்க கொடுக்கலன்னா உன் குடும்பம் தப்பிக்காது முதல்ல சொல்லி நான் கை வச்சிருக்க மாட்டேன் சொல்ல வேணாம் நான் எல்லாத்தையும் கேட்டேன் ஒருத்தன் கார் நம்பர் TN09AS6085 யோ கார் நம்பர் சொல்றதுக்கே இவ்வளவு யோசிக்கிறிய உண்மையிலேயே அந்த கார் உன்னதுதானா முதல்ல உன்ன என்கொயரி பண்ண வேண்டியிருக்கியா சார் உண்மையிலேயே நிறைய கார் ஓனர்களுக்கு அவங்க நம்பர் தெரியாது பட் டிரைவர்களுக்கு தான் கரெக்டா தெரியும் ஆனா நான் ஓனர் கம் டிரைவர் அதனால தான் என் நம்பரை நிஞ்சிட்டு வச்சிருக்கேன் பேர் என்னயா மாருதி ஆமணி பஞ்சா கோயந்தா கலர் யோ உன் பேர் என்னயா குஞ்சுமணி கலர் வேணாம் நீ ரொம்ப பேசுற நான் பேசியே பழக்கப்பட்டவன் நீங்க பேசாமலே சாதிச்சவர் ஏய் வேட்டி எங்கடா
பொண்ண கட்டாம வேட்டியை கட்டறதுன்னு சபதம் போட்டிருக்கேன் சார். நீ இங்க இருந்து போறதுக்குள்ள வேட்டியை கட்டலன்னு வெச்சுக்க. உன்னை உள்ள வெச்சு லாடம் கட்டி. போடு சார், போடு கொண்டா. சார், இதான் சார் அந்த பையனோட போட்டோ. சார், என் பொண்ணு ஒரு நாள் கூட அவரோட தங்க கூடாது சார். எப்படி கண்டுபிடிச்சு கொடுங்க. பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை சார். இரு கொடு பார். சார், இவனா சார் இந்த வேனை திருடுவேன். இவனா இவன் காலையில வந்து ஏதோ டாக்டரை கடத்திட்டாங்கன்னு சொன்னா? டாக்டர் இல்லங்க, என் பொண்ணு டாக்டர் டாக்டர். எப்படியா கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சார், இந்த ரெண்டு கேஸ் முதல் கேஸ் ஏன் கேஸ்? முதல்ல என் வேணை கண்டுபிடிங்க. என் பொண்ணை பார்த்தா கேத்துக்கறேன். எனக்கு எப்படி தெரியும்? இந்த பாருங்க, கார் முக்கியமா கருப்பு தான் முக்கியம். வேணை கண்டுபிடிங்க சார். வேணை கண்டுபிடிங்க சார். பொண்ணை கண்டுபிடிங்க சார். வேணை கண்டுபிடிங்க சார். யோ, கார் பெருசா போடு பெருசா? யோ, உன் பொண்ணோட என் வேண்டையா பெருசு? அத நான் தான் ஓட்ட முடியும். அத தான் ஓட்டிட்டு போயிட்டான்ல. ஆமா, ஆமாமா, பொண்ணை கண்டுபிடிங்க சார். வேணை கண்டுபிடிங்க சார். பொண்ணை கண்டுபிடிங்க சார். நிறுத்துங்க. இங்க என்ன அரட்டை இறக்கமா நடக்குது? ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க கம்ப்ளைண்ட் எடுக்கறமா வேண்டாமா? சார், சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். நீங்க எங்க ஷோரூம்ல ஒருத்தன் பூந்து கண்ணாடி எல்லாம் உடைச்சு சார்ஜர் தூக்கிட்டு போயிட்டான் சார். எங்க ஆபீஸ் கேமரா ரெக்கார்ட் ஆன டேப் சார். இதுக்குள்ள இருக்கா சார்? கேசட் இருக்கு. அவன நேர்ல பாத்தியா? பார்த்தனே, அழகா இருப்பான். ஐயோ சார், இவன்தான் அவன். அவன் தாஜி கணேசன் சார், இவங்க எல்லார்கிட்டயும் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிங்க. இந்த கேசட்ட டிவி சேனல்ஸ்ல எல்லாம் கொடுத்து ஃபிளாஷ் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். யோ, எல்லாரும் வாங்க. கம்ப்ளைன்ட் வாங்க, வாங்க, கம்ப்ளைன்ட் வாங்க. அப்புறம் ஏன் இவன் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணலாம்? ஒரு பொண்ணு கூட நம்ம கிட்ட போன்ல பேசினாங்க. சார், ஒரு ஸ்டில் எடுக்கணும். ஓ, என்னம்மா ஃபேஸ் எல்லாம் இவ்வளவு வேர்த்து இருக்கு? உள்ள போய் மேக்கப் போட்டுக்கோங்க, அப்பதானே போட்டோ நல்லா வரும். போங்க. ஹலோ, நான் தான் ராஜா பேசுறேன். புதுசா மூணு ஸ்டில் வந்திருக்கு, உடனே வந்தீங்கன்னா அருமையா பிரிண்ட் போடலாம். ஒரு என்கொயரி விஷயமா நான் வெளில போறேன், வரதுக்கு ஹாஃப் அன் அவர் ஆகும். அது வரைக்கும் ஸ்டேஷன்ல இருக்கு. ஓகே சார். ஐயா, என் பொண்ணு காணோம் ஐயா, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. என்னம்மா, என்னாச்சு ஐயா? எனக்கு ஸ்கூல் போன பொண்ணு, இது வரைக்கும் வீடு திரும்பல, தேடாத இடம் இல்ல. ஸ்கூல்ல போய் விசாரிச்சா ஏற்கனவே நாலு பொண்ணுங்களை காணோன்னு வயசுல புளிய கரைக்கிறாங்க ஐயா. என் பொண்ணு வயசுக்கு வந்து ஒரு மாசம் தான் ஆச்சு. நேற்று தான் ஸ்கூல் கிளப்பி வச்சேன். எந்த பாவிங்களும் என் பொண்ணை கடத்திருக்கானுங்க. தயவு செஞ்சு எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சைராம், இந்த அம்மா கூட ஸ்கூலுக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு வாங்க. நான் ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்துடுறேன். ஓகே, வரேங்க ஐயா. வாங்க. என்னடா ஆச்சரியமா, வயசு பொண்ணுக்கு இப்படி அடிக்கடி காணாம போறாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டியா? பக்கத்துல ஏத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மிஸ்ல கையை கொடுத்துட்டான். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க டாக்டர். இங்க பார்க்க முடியாது. நீங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருந்தா அங்க கொண்டு போங்களே. இல்ல மேடம், பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் கிடையாது மேடம். இப்ப ரத்த வேற அதிகமா கொட்டிட்டு இருக்கு. நீங்க ட்ரீட்மென்ட் கொடுத்தா உயிருக்கு ஆபத்தாயிரும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் டாக்டர் கிடையாது. டாக்டர் வெளியே போயிருக்காங்க. இங்க பாருங்க, உடனே உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல் எங்க கொண்டு போங்க. போங்க. போன விஷயம் என்னாச்சு சார்? நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு டாக்டர் இல்ல சார், டாக்டர் வெளியே போயிருக்கிறதா சொல்றாங்க. இந்த ஏரியாவில சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருக்காங்களா பாருங்க. நான் அந்த வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
ஏய் யார் நீ டாக்டர் சந்தியா எங்க என்ன சார் எனக்கு ஒன்னாகாது கேரியர் ஆல் தி பெஸ்ட் டேஞ்சரஸ் ஃபெலோ இவங்க அப்பன் காதுக்கு போறது மாதிரி அண்ணன் காதுக்கு போட்டு அண்ணா குருன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் நம்மால ஒருத்தி சுட்டுட்டான் அவன் கேஸ் நுழைஞ்சானா அக்கு வேற ஆணி வர பிரிச்சு மாட்டான் அதுக்கு முன்னாடி அவன குருக்கு நான் குழித்தோன்ற நீ அந்த பையங்கிட்ட இருக்கிற கேசட்டை மட்டும் எடுத்துட்டு வந்து போடி வருத்தி Thank you.
என் பேர் விஸ்வநாத். நான் ஜிஹெச்ல டாக்டராக ஒர்க் பண்ணுறேன். வழக்கம் போல் இன்றைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் அங்கே ட்ரைனேஜில் இருந்து ஆறு குழந்தைங்க உயிருக்கு போராட்ட கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க. ஒன்றும் ஆகலம்மா, ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆகலை. நான் சொல்கிறது கேளுங்க சிஸ்டர், அவங்க அவங்கள கொஞ்சம் தள்ளி நிற்க வைங்க. தள்ளி எமர்ஜென்சி ரூம் கூட்டு போங்க. பின்னாடி வர உங்களை வார்டு நம்பர் டூ கூட்டு வாங்க. பாஸ் பாஸ் பாஸ். Pulse is going down. Sister, ambo bag eduthu vaanga. Enna padam paaru ipdi pannaanu theriyiye. Come on, come on, come on. Amma paaru ma. Manja amma paaru ma. Paaru ma. Kaapatha mudiyala. Kondu ponga. டாக்டர் அந்த இன்ஜெக்ஷன் கொடுங்க. ஏற்பட்ட கொடூரத்தை என்னால் தாங்கிக்க முடியல. என்ன சார் இப்படி ஆளாளு கேள்வி கேட்டு சார், ஊரே பதட்ட மாதிரி இருக்கு சார். உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆளாளுக்கு இஷ்டத்து கேள்வி கேட்டா சார் என்ன சார் இப்படி ரெஸ்பான்ஸ் இல்லாம பதில் சொல்லுவீங்களா? டாக்டர், செக்அப் பண்ணதுல இறந்து போன குழந்தைங்க எல்லாருமே எந்த காரணத்தை கொண்டும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியில யாருக்குமே தெரியல. அந்த சமயத்தில் என் செல்லுக்கு ஒரு கால் வந்துச்சு. ஹலோ டாக்டர் விஸ்வநாத். யா இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற எந்த பொண்ணுங்களும் உயிரோடு இருக்க கூடாது. அதுக்கு நீ என்ன விலை கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்க. யாரா பேசுறது? நான் யாரங்கிறது உனக்கு முக்கியம் இல்லடா. உன்னால முடியல என்ன ஒதுங்குங்க. நான் அங்க இருக்கிற போலீஸ் வச்சு காரியத்தை முடிச்சுக்கிறேன். போன டாக்டர், இந்த பொண்ணுக்கு கான்சியஸ் வந்துச்சு டாக்டர். டாக்டர் எப்போ கான்சியஸ் வந்தாலும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. தேவையில்லை, நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில இருங்க. ஓகே சார். சிஸ்டர், டாக்டர், என் கார் டேஷ்போர்டில் ஹேண்டி கேம் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்து தர முடியுமா ப்ளீஸ்? டாக்டர் சொல்லுமா? அடையாறுல அடையாறுல பெரிய வீடு.
வீட்டுக்கு எங்களை வீட்டு வேலைக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க எங்களை மாதிரி சின்ன சின்ன பொண்ணுங்க நிறைய பேர் இருந்தாங்க. அங்க நிறைய பெரிய மனுஷங்க எங்க கிட்ட தப்பு தப்பா நடந்துக்கிட்டாங்க. ஓ மை காட், அந்த வீடு எங்க இருக்குன்னு சொல்லுமா? ஆதாரம் இல்லாம வெளியில சொல்ல முடியாது. மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கு போங்க. முதல்ல பீகார், ஆந்திர பிரதேஷ், கேரளால இருந்த பொண்ணுங்க கூட்டு வந்துட்டீங்க, இப்ப தமிழ்நாட்டிலே கை வச்சிட்டீங்க. எங்களால சமாளிக்கிட்டு சிட்டியில இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன், ஏன் கமிஷன் ஆஃபீஸ்ல சொல்ல போனா டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் பொண்ணை பறி கொடுத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேனல்ஸ்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தோட விட்டோம்னா நம்ம தப்பிச்சிருவோம். இதுக்கு மேலே இதை பண்ணோம்னா நிச்சயம் மாட்டிக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன்னா, நான் கஷ்டப்பட்டு உனக்கு காக்கி சட்டை வாங்கி கொடுத்தது நான் களி சாப்பிடாமல் இருக்கணுன்றதுக்காக தான். ஏதோ ஒரு கிரைம் நான் மூடி மறைச்சிருக்கேன். ட்ரக்ஸு, ப்ரௌன் சுகர், வெப்பன் சப்ளை, இப்படி ஒட்டு மொத்தமாக எல்லா அஃபென்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். அட்லீஸ்ட் இந்த பொண்ணு விஷயத்தையாவது நிறுத்தலாமே. முட்டாள், போதை வந்து சப்ளை பண்ணும்போது பொண்ணையும் சப்ளை பண்ணணும், அப்போ தான் போதை அதிகமாகும். இது பிஸ்னஸ் சீக்ரெட். அதுக்கனே வேற பொண்ணுங்கிறாங்க. அது விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்ணலாமா? ஒருவேளை இவங்க என்ன தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டாங்கன்னா கூட, இந்த எவிடன்ஸ் யார் கையில் கிடைக்குதோ அவங்க தயவு செஞ்சு இதை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. நியாயமா பார்த்தா நீ செஞ்ச வேலைக்கு உன் மேல நான் ஆக்ஷன் எடுக்கணும். நீ ஒரு லேடி கான்ஸ்டபிளை ஷூட் பண்ணிருக்க, அப்ப நான் மட்டும் அவளை ஷூட் பண்ணலன்னா இந்நேரம் உங்க முன்னாடி உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். அந்த நேரத்துல அதை செய்ய தவிர எனக்கு வேற வழி தெரியல. சரி சரி விடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல சார், சந்தியாங்கிற பேர்ல நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு லேடி ஏன் அங்க இருக்கணும்? எனக்கு என்னவோ இந்த கேஸ்ல நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு டவுட்டா இருக்கு சார். அப்படியா? இந்த விஷயத்தை ரொம்ப நோண்டாதே,
இந்த மேட்டர் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். யூ மே கோ நவ. ஓகே சார். குரு, இந்த விஷயத்தை பத்தி வெளியே எங்கேயும் டிஸ்கஷன் வச்சுக்காத. எஸ் சார். கோ. அடு கமிஷனர் ஆபீஸ் போனுங்க. உட்காருங்க. சீக்கிரம் போப்பா. விடுங்க சந்தியா. If you don't mind. பாத்து வரலாம்ல? அடிக்கடி பட்டுருச்சா? இல்ல சார், அவசரமா கமிஷனரை பார்க்கணும். யார கேக்கணும் சார்? இருங்கம்மா, அவர் முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? உங்க ஹையர் ஆபீசர்ஸ் யாராவது மீட் பண்ண முடியுங்களா? டிசி இருக்காரு. நேரா போய் ரைட் திரும்புங்க மேடம். Thank you sir. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஹலோ சார், நான் எஸ்ஏ பேசுகிறேன். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி காலைல ஸ்கூலில் போய் என்கொயரி பண்ணிட்டு வந்தேன் சார். அப்போ இடையில ஒரு மெசேஜ் கிடைச்சிது. என்னது சார்? நடந்த விஷயங்களும் வச்சு பார்க்குறப்போ இதை புதுசாக யாரும் பண்ணியிருக்க முடியாது சார். பழைய கிரிமினல்ஸ் யாரோ தான் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. அப்படி? ஆமாம் சார். பழைய கிரிமினல்ஸோட ஃபைல்ஸ் எல்லாம் உடனே என் இமெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. டிசியை பார்க்கணும். உள்ள ஆள் இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆ பாக்கலையா? உன்னை கடத்து வச்சிருந்த இடத்த அடையாளம் காட்ட முடியும்ல? நல்லா தெரியும் சார்.
நீங்க யாரும் தேவையில்ல, நான் போயிடுறேன். சார் நீ கூட வேண்டாம், இங்க இரு. ஓகே சார். இனி வண்டி ஓட்டும் போது பேசுறத பார்த்தேன், ஓ அந்த காதும் கேட்காது. போறோம். காலையில ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த மஞ்ச சட்டக்காரன் போல இருக்கு. இவன் எங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கா? Hey!
So hot, so cool. Sir! Shit! Doctor, illa. Adha operation pannite escape aayita. Hey, enna aachu? Oru nambi thanada vittittu pona. Eppadi ra pona? Eppadi pona? எப்படி போனாவ சொல்ற சந்தியா? யாரு உன்னை கிட்னாப் பண்ணது? இவனா? இல்ல சார். இல்ல இவனா? இல்ல சார். இவர் என் ஹஸ்பண்ட் சார். இவங்க தான் எங்களை அடிச்சு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார். இவன் தான் அவனா? இவனா இருந்ததனால உன்னை விட்டான். நானா இருந்தா பார்த்த இடத்துல உன்னை சுட்டிருப்பேன். டேய், இவன் நேரா வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதனால தப்பிச்சோம். அதே கமிஷனர் கிட்ட போயிருந்தா நான் வேற ஆபரேஷன்ல இருந்தேன். இவ அவனுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். சரி, அந்த கேமரா எடுத்துட்டு போனவன புடிச்சிங்களா? சேஸ் பண்ண எஸ்கேப் ஆயிட்டான். அனிமா அவன் நம்மளை சேஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். போன் போன். ஹலோ, யாரு? நான் தான் கேமரா பேசுறேன். கேமரா பேசுறியா? எந்த கேமராடா? நம்ம கேமரா. ஏய் சர்க்கஸ், ஏய் சும்மா கத்தாத. நீ இப்போ ஒரு சின்ன கேசட்ல மாட்டிக்கிட்டு இருக்க. டிவில மட்டும் ஃபிளாஷ் பண்ண சிக்கி சின்ன பின்னம் ஆயிடும். ஏய் தேவா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும், எத்தனை கோடி வேணும் கொடுக்குறேன், அந்த கேசட் என் கைக்கு வரணும். ஏய், உன்னோட பிச்சை காசு எனக்கு தேவையில்லடா. அடைச்சி வச்சிருக்கிய அந்த டாக்டர் ஃபேமிலியும் மற்ற குழந்தைங்களையும் சேஃபாக அனுப்பு. உன் கேசட் உன் கைக்கு வரும். எங்கே வரும் சொல்லு. தனியால் வந்து உங்கள் கையில் மாட்டுறதுக்கு நான் ஒன்றும் முட்டால் இல்லை. பப்ளிக் நிறைய வர ஸ்பென்சர்ஸ் பிளாசாக்கு நீ வா, நானும். ஏய் ஹலோ, வாங்க. எந்த ரூட்டும் கிளியர் ஆக மாட்டேங்குது, எல்லாம் லாக் ஆகுது. Thank you.
ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டுக்கிட்டு பேசலாமா? ஒரு கஷ்டமான வேலை இருக்குன்னா அது சாப்பிட்டு மட்டும்தான். இவன் இவங்கள ஏறி இறங்குற மாதிரி. இந்த ஒரு ஸ்பூனுக்காக நான் 9 கோடி செலவு பண்ண தயாராக இருக்கேன். ஆனால் இந்த வியாதிக்கு உலகம் பூரா மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ என்னடான்னா ஒரு பேஷண்ட்டை ஏண்டா இப்படி கஷ்டப்படுத்துகிற? பேஷண்ட் எங்கே வச்சுருக்க சொல்லு. சொல்லு. ஏய் சர்க்கஸ், காலையிலேருந்து என்ன வித்த காமிச்சட? மகனை எங்கிட்ட மாட்டிருந்தா உதையோட மிஞ்சிருக்கும். எங்கள் அண்ணன் அப்படி இல்லை, அவட்ட மாட்டினல்ல மகனை உசுருக்கே டேஞ்சர் தான். சொல்லு, கேசட் எங்கே வச்சிருக்க? கேசட் எங்கே வச்சிருக்க? இவங்க எல்லாரும் உமால ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள இட போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. கோபம் வந்தால் குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டானுங்க, கொண்டுடுவானுங்க. எந்த குடும்பத்தை நீ காப்பாற்ற நினச்சியோ அந்த குடும்பம் உசுரோடு இருக்கணும்னா கேமரா எடுத்தீங்க பார், கேசட்டு கொடுத்து காப்பாற்றுறதுக்கு சக்தி. இவனுக்கு இப்படியே விட்டுட்டா பல பெண்களுடைய வாழ்க்கை கெடுத்துருவானுங்க. கொடுக்காதீங்க, உனக்கு தெரியாது சந்தியா. உன்னை கேட்டா பதில் அங்கிருந்து வருது. அவளை காப்பாற்றுவதற்காக ரொம்ப கஷ்டப்படுற, நீ தான் அவளை வச்சிட்டு இருக்கியா? சென்டிமெண்ட். ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் டா நீ, ஆனா இந்த அதிர்ஷ்டம் ரொம்ப நேரம் நிக்காது. சொல்லு, கேசட் எங்க வச்சிருக்க? சொல்லு. சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். கட்டோத்து விடு, பாக்கெட்ல இருக்கு. பாக்கெட்ல யார் பாக்கெட்ல? உன் பாக்கெட்லயா என் பாக்கெட்லயா? குருவனி ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கா டிபார்ட்மெண்ட்லயே, என்கவுண்டர்ல ஸ்பெஷலிஸ்ட் பேர் வாங்கின. அவனால நமக்கு பிரச்சனை வரும், நம்ம விஷயத்தை ரொம்ப நோண்டான். அவனுக்கு நோண்ட சொல்லிட்டேன் பெரிய பள்ளம்மா, சீக்கிரம் போட்டு மூடிடுவாங்க. யூ டோன்ட் வரி, நான் சொல்றது யூ டோன்ட் வரி.
முதல்ல அந்த கேசட் நம்ம கைக்கு வரட்டும். கேசட் வரட்டும். ஓகே ஓகே கையெடுங்கடா பொட்டைங்களா, அதான் வரேன்ல. என்ன நடக்க தெரியுமா சார் உங்களுக்கு? சின்ன பொண்ணுங்க போலீஸ்காரங்க எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, ஒண்ணுமே புரியல சார். என்ன எல்லாம் எனக்கு தெரியும். உள்ள இருக்கிறவங்கள காப்பாத்துறதுக்கு தேவைப்பட்ட எதை வேணாலும் செய், மத்ததை நான் பாத்துக்கிறேன். அந்த குரு கொஞ்சம் மோசமான ஆள், பிரச்சனை பெருசாகும்னு எனக்கு தெரியாம போச்சு. பிரச்சனை சமாளிக்க தான் ஒன்று வச்சிருக்கு. சமால் விட்னஸ் ஆர்க்கு யாரையும் உசுரோட விடாது. ஓ சரிண்ணா. Thank you.
அவங்க எல்லாரும் இங்க இருந்து கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் வாங்க போலாம் ஏய் யார் ராணி சொருகிவே சொருகி அடச்சி உட்காருங்கடி என்ன கூட்டி போயிருவியா வாடா 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 பயப்படாதீங்கம்மா வாங்க போலாம் அடைச்சிருக்காங்களா பாருங்க மேலே நான் கீழே பாக்குறேன் குரு எங்க அடிச்சா நீ ஒருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்
இவங்க எல்லாரையும் காப்பாத்தலாம் தான் இங்க வந்தேன். இவளை சாகடிக்க போறேன். இவளை நீ எப்படி காப்பாத்த போறன்னு பாக்கறேன். வாயா வாயா வா வாடா. ஏய் ஏய் சுமாயிரு. ஏய் ஜூனியர், நான் சீனியர்டா. நீ கண்ணோட விளையாடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னோட விளையாடாத, கண்ணு கேளவே. லுக், இந்த வீட சுத்தி போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிருக்கு. நீங்க உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க. ஏய், துப்பாக்கி கீழே போட்டா நீ கையால மட்டும் இல்ல, காலால சுட்டாலும் சுட்டுடுவேன். துப்பாக்கி இங்க தள்ளு, தள்ளுடா, இல்லன்னு சுட்டுடுவேன். குரு வெல்கம். நீ வேட்ட நாய்னா நான் வெறி நாய்டா. ஏசி டிசி எல்லாம் இங்க தான் இருக்காங்க. அவங்க துப்பாக்கியில சாகுறியா இல்ல என் துப்பாக்கியில சாக போறியா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வருவாங்க. நீங்க எப்படி முதல்லயே வந்துட்டீங்க? இந்த வருஷத்துல இது எத்தனாவது என்கவுண்டர் சார்? நீங்க எண்ணிக்கையை பாக்குறீங்க, நான் என்ன நடந்துச்சுன்னு பாக்குறேன். நீங்க இதுவரைக்கும் என்கவுண்டர் பண்ணது ரவுடியையும் மாஃபியா கேங்கையும், இப்ப பண்ணது உங்க சீனியர் ஆபீசர். தப்பு பண்ணவன் சீனியரா இருந்தா என்ன, சிட்டிசனா இருந்தா என்ன, என் துப்பாக்கிக்கு எல்லாம் ஒண்ணுதான். சார், உங்களுக்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தது கலெக்டரா கமிஷனரா? இந்த மேட்டர் சேனலுக்கு யார் கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன். நான் தான் கொடுத்தேன் சார். எங்ககிட்ட கொடுத்திருக்கலாமே சார். இது உங்களுக்கு கொடுத்திருந்தா நீங்க டிஸ்கஷன் தான் பண்ணிருப்பீங்க. பப்ளிக் கொடுத்தா டேஷன் எடுப்பாங்க. அதான் உங்களுக்கு கொடுத்தேன். இது ஒரிஜினல், அவங்களுக்கு கொடுத்தது டூப்ளிகேட். எவிடன்ஸ் ஓகே இருந்தாலும் இது டிபார்ட்மெண்ட் மேட்டர். நோ, இது பப்ளிக் மேட்டர். இவ்வளவு பிள்ளைங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கானுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்த தண்டனை சரிதான். இத தப்புன்னு டிபார்ட்மெண்ட் ஃபீல் பண்ணா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். டிபார்ட்மெண்ட்ல துப்பாக்கி கொடுத்திருக்கிறது உங்க பாதுகாப்புக்காக கிடையாது சார், எங்க பாதுகாப்புக்காக. எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவரு வருவாரு. இப்ப அவருக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க இருப்போம். நாங்க இருப்போம். நாங்க இருப்போம். நாங்க இருப்போம். குரு, போலீஸ் தான் protection of organization of life and investment in civil establishment. இங்க நிறைய பேர் வந்து போயிருக்காங்க, ஆனா நீ வாழ்ந்து காட்டிட்ட. எங்களுடைய சப்போர்ட் உனக்கு தேவையில்லை, மக்களுடைய சப்போர்ட் உனக்கு இருக்கு. கீப் இட் அப்.